ஹே லிஸ்னர்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி டைம். இன்னைக்கு ஸ்டோரி டைம்ல நம்ம அமீர் யார் ஆப்கானிஸ்தான்ல பார்க்க போறா, ரஹீம் கான் அமீர் கிட்ட என்ன சொன்னாங்க, யாரை பார்க்க சொன்னாங்க, ஏன் அமீரை போக சொல்றாங்க, இந்த கேள்விக்கான எல்லா பதிலுமே இந்த பாட்காஸ்ட்ல நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் ரொம்ப ஆவலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அமீரோட லைஃப்ல அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க சட்டுன்னு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். 3 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் அமீர் ரஹீம் கான் வீட்டுக்கு போய் சேர்றான். ரஹீம் கான் அமீர்கிட்ட அவன் ஆப்கானிஸ்தான் போகணும், அங்கே போய் சுராப்னு ஒரு சின்ன பையன் காபூல் ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்கிறதாகவும் அவனை அங்கேருந்து பேஷ்வர் கூட்டிகிட்டு வர சொல்லி சொல்கிறாங்க. பேஷ்வரில் தாமஸ் அண்ட் பெட்டி கேட்வெல்னு ஒரு ஃபேமிலி ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க. இந்த ஃபேமிலி சுராபை அவங்க ஆர்ஃபனேஜ் விஷயத்துக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறதா சொல்கிறாங்க அமீர்கிட்ட. அமீர் இதெல்லாம் கேட்டுட்டு ரஹீம் கான் கிட்ட என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க ஆப்கானிஸ்தானில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்குது, அங்கே போனால் என்னால் ரிட்டன் வர முடியாதுன்னு கூட நீங்கள் சொன்னீங்க. இவ்வளோ தெரிஞ்சும் நீங்கள் ஏன் என்னை இவ்வளோ ஹை ரிஸ்க்கான ஒரு வேலையை பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னு ரஹீம் கான் கிட்ட அமீர் கேட்குறான். ரஹீம் கான் அதுக்கு என்னால் போக முடியாது அமீர், எனக்கு இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால தான் எனக்கு பதிலாக நீ போ அப்படின்னு சொல்கிறேன். ரஹீம் கான் இப்போது அமீர் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அமீருக்கு அவங்க அப்பா மேலே செம்ம கோவம் அண்ட் ரஹீம் கான். உங்கள் ரெண்டு பேராலே எப்படி என்கிட்ட இந்த இவ்வளோ பெரிய ஒரு உண்மையை மறைக்க முடிஞ்சுது, அதுவும் இத்தனை வருஷமாக எப்படி உங்களால் மறைக்க முடிஞ்சுதுன்னு சொல்லி கோவமாக கத்திட்டு வெளியே போகிறான். ஈவினிங் வந்துட்டு ரஹீம் கான் கிட்ட அவள் ஆப்கானிஸ்தான் போகிறதா சொல்லி ஒத்துக்கிறான். ரஹீம் கானுக்கு சந்தோஷம். இருந்தாலும் நீ என் கூட கொஞ்ச நாள் இரு அமீர், ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் நீ ஆப்கானிஸ்தான் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ரஹீம் கான், நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ரஹீம் கான் அமீருக்கு ஃபரீதுன்ற ஒரு டிரைவரை அறிமுகம் பண்ணுறாங்க. இந்த டிரைவர் தான் இப்போது அமீரை பேஷ்வர்லேருந்து ஆப்கானிஸ்தான் கூட்டிகிட்டு போக போகிறாங்க. அவங்க பேஷ்வர்லேருந்து அவங்களோட பயணத்தை தொடங்குறாங்க. காபூல் போய் சேரும்போது ரொம்ப லேட் ஆயிடுது, இதுக்கு மேலே ட்ராவல் பண்ணுறது சேஃப் இல்லை அப்படின்னு ஃபரீத் அமீர்கிட்ட வார்ன் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த ராத்திரி என் வீட்டில் தங்கிக்கிங்க, அடுத்த நாள் காலையில் நம்ம சுராவை போய் அந்த ஆர்ஃபனேஜில் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஃபரீத் சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் ரெண்டு பேரும் அந்த ஆர்ஃபனேஜில் போய் ஜமான் அந்த ஓனரை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி சுராபை பற்றி விசாரிக்கிறாங்க. அந்த ஓனர் சுராப் இங்கே இல்லை, கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஒரு தாலிபன் வந்து அவனை கூட்டிகிட்டு போனதாக சொல்கிறாங்க. இதை கேட்ட ஃபரீத் ரொம்ப கோவப்பட்டு அவனை அடிக்கிறாங்க. அங்கே இருக்க சின்ன பசங்களை அதை ரொம்ப பாவமாக பார்த்துட்ருக்காங்க. அந்த ஓனருக்கு இன்னும் கஷ்டமாகுது. நீங்கள் ரெண்டு பேரும் ப்ளீஸ் இங்கேருந்து கிளம்புங்க, பசங்கள் ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த லீடரை மீட் பண்ணணுன்னா நாளைக்கு கசி ஸ்டேடியம் போங்க, ஒரு 3 மணிக்கா அவர் அங்கே தான் இருப்பாங்க. ஒரு கருப்பு கலர் கண்ணாடி போட்டிருப்பா, அவங்களால ஈஸியாக அவரை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் அந்த ஆர்ஃபனேஜ்லேருந்து கிளம்ப சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ராத்திரி பூரா அமீருக்கு நாளைக்கு எப்படி அந்த பர்சன் நம்ம போய் மீட் பண்ண போகிறோம், அவங்ககிட்ட எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்கிற நிறைய குழப்பங்கள் அவனோட மண்டையில் ஓடிட்டு இருக்கு. அடுத்த நாள் கசி ஸ்டேடியம் போகிறாங்க, போய் அந்த லீடரையும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி அப்பாயின்மெண்ட்டும் வாங்குறாங்க. அமீருக்கு இப்போ இன்னும் பயம் ஜாஸ்தியாகுது, அந்த பர்சன்கிட்ட எப்படி பேச போகிறோம் அப்படின்ட்டு. நிறைய செக்கிங்க்கு அப்புறம் அவனை ஹாலில் வெயிட் பண்ண சொல்லிட்டு அவங்களோட செக்யூரிட்டிஸ் எல்லாம் உள்ளே போயிருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த லீடர் வராங்க. வந்துட்டு அமீருக்கு எதிர்க்க உட்காந்துட்டு அமீரை மேலேயும் கீழேயும் பார்க்குறாங்க. அமீருக்கு அப்படியே ஷிவர் ஆகுது, வெளியே காட்டிக்காமல் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக உட்கார்ற மாதிரி உட்காந்துட்ருக்கான். ஓகே, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த லீடர் கேட்குறாங்க. நான் சுறாபை கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு சுறாபை நீங்கள் கூட்டிகிட்டு போகணும்னு கேட்கும்போது, எனக்கு என்னோடய ரீசன்ஸ் இருக்குது, உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் அவங்க கான்வர்சேஷன் இப்படியே போகுது. ஒரு பாயிண்டில் அந்த லீடர் சொல்கிறாங்க, உனக்கும் எனக்கும் ஒரு பெரிய டீலிங் இருக்குது, பழைய டீலிங். அந்த டீலிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீ சுறாபை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அமீருக்கு புரியலை. அப்புறம் தான் அந்த லீடர் அவன் கண்ணாடியை கிளட்டுறான். அமீருக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது அவன் எதிர்க்க யாரும் உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு. அவன் எதிர்க்க உட்காந்துட்டு இருக்கிறது வேறு யாரும் இல்லை, ஆசிஃப். ஆசிஃப் யாருன்னா, ஹாசனோட 3 பேர் அடித்தாங்க நம்ம லாஸ்ட் எபிசோடில் கேட்டிருப்போம். அந்த 3 பசங்களில் ஒரு பையன் தான் ஆசிஃப். ஆசிஃப்க்கு அமீரியும் ஹாசனையும் சுத்தமாக பிடிக்காது. இவங்க ரெண்டு பேரையும் பழி வாங்கணும்னு சின்ன வயசுலேருந்தே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அமீரா இப்போது அவனோட சண்டை போட சொல்லி கூப்பிடுறான். நீ என் கூட ஜெயிச்சிட்டேன்னா நீ கண்டிப்பாக சுறாவை கூட்டிகிட்டு போகலாம், நானும் என்னோடய பாடி கார்ட்ஸும் ஒன்றை தடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறான்.
அமீருக்கு வழி இல்லை, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், ஒத்துக்கிறான். கூடவே ஷொராபியும் வர சொல்லி நம்ம சண்டை போடுறத அவன் பார்க்கட்டும் அப்படின்னு ஆசை சொல்கிறான். இப்போ மூணு பேர் அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க, அங்கே சண்டையும் ஆரம்பிக்குது. நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அமீர் இந்த மாதிரி சண்டை போட டைப் இல்லைன்ட்டு. ஆசிஃப் அவ்வளோ அடி அடிக்கிறான், அமீர் திருப்பி ஒரு அடி கூட அவனால் அடிக்க முடியல. அவன் உடம்பு முழுக்க ரத்தம் வருது, அவனால் வலி தாங்க முடியல. ஷொராபி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான், அவனால் அமீர் அடி வாங்குறத பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டமும் வேதனையும் படுறான். அவங்கிட்ட ஒரு ஸ்லிங் இருக்குது, அந்த ஸ்லிங்லேருந்து ஒரு அயன் பால் வச்சு ஆசிஃபை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். அந்த பால் கரெக்டாக ஆசிஃபோட கண்ணில் போய் விழுது, அங்கேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஆசிஃப் இப்போது வலியில் ரொம்ப துடிக்கிறான். அவங்க பாடி கார்ட்ஸ்லாம் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஷொராப் அமீரை பத்திரமா வெளியே கூட்டிகிட்டும் போகிறான். இதை பார்த்த ஃபரீத் அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகுது, ரெண்டு பேரும் பத்திரமா வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு. அவங்க ரெண்டு பேரும் காரில் ஏற்றிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க அமீரை. மூணு நாள் ஆகுது அமீர் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிறதுக்கு. மூணு நாள் கழித்து ஃபரீத் வந்துட்டு ரஹீம் கான் கிட்டே வந்து ஒரு லெட்டரும் ஒரு சாவியும் அவங்கக்கிட்ட கிடச்சிருக்குன்னு சொல்லி அமீர்கிட்ட கொடுக்குறான். அமீருக்கு இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா ரஹீம் கானுக்கு மட்டும்தான் தெரியும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தாமஸோட வீடும் அட்ரெஸும். இப்போ ஃபரீத்கிட்ட ஒரு பேப்பரில் அவங்க ரெண்டு பேரும் பேரும் எழுதி கொடுத்துட்டு இந்த பேரில் இருக்கவங்க அட்ரஸ் எனக்கு கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க பேஷ்வரில் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஃபரீத் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஈவினிங் வந்துட்டு அமீர்கிட்ட சொல்கிறாங்க இப்படி யாருமே அந்த ஊரில் இல்லை, மோரோவர் அப்படி ஒரு ஆர்ஃபனேஜும் அந்த ஊரில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ப்ளீஸ் ஆப்கானிஸ்தானை விட்டு கிளம்புங்க, நிலைமை ரொம்ப மோசமாயிட்டிருக்கு, ஆசிஃப் எப்படியும் உங்களை கண்டுபிடிச்சி உங்கள் ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ட்டு நம்ம பேஷ்வரில் போய் டிசைட் பண்ணலாம் அப்படின்னு ஃபரீத் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அமீர் ஆப்கானிஸ்தானை விட்டு கிளம்புறாங்க. பேஷ்வர் வரைக்கும் ஃபரீத் அவங்கள ட்ராப் பண்ணுறாங்க. அந்த ட்ராவலில் அமீருக்கு நிறைய விஷயம் தோணுது. அப்படி தோண்டிட்டு இருக்கும்போது தான் ரஹீம் கான் சொன்ன ஒரு விஷயம் அவனுக்கு ரொம்ப ஹார்டாக ஸ்ட்ரைக் ஆகுது. தேர் இஸ் அ வே டு பி குட் அகெயின் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபர்ஸ்ட் அமீருக்கு ஃபோன் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த புக்கோட சீனும் இப்படி தான் ஆரம்பிக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருப்போம், ஒரு ஃபோன் கால் நம்ம லைஃப்பை மாற்ற முடியுமான்னு கேட்டிருப்போம். அஃப்கோர்ஸ் மாற்ற முடியும். அமீரோட லைஃப் ரஹீம் கான் கிட்டேருந்து வந்த ஒரு ஃபோன் காலில் தான் மாறியிருக்கு. ஸோ இப்போது அமீருக்கு ரொம்ப நல்லா புரியுது நம்ம என்ன ஸ்டெப் நெக்ஸ்ட் எடுத்து வைக்கணும்ட்டு. ஷொராபை அவன் கூட கூட்டிகிட்டு போகிறதா முடிவெடுக்கிறான். ஃபைனலாக ஷொராபோ அமீரோ பேஷ்வர் வந்து சேர்றாங்க. அமீர் ஒரு சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பான் ஷொராப் கிட்ட கேட்குறதுக்கு அவனுக்கு அமீரோட யூஎஸ் வரதுக்கு இஷ்டமா அப்படின்னு. ஒரு நாள் அமீர் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஷொராப் எங்கேயோ காணாமல் போயிடுவான். ஷொராபை தேடி அமீர் அழிஞ்சிட்ருப்பான். அப்போ தான் அமீர் வந்துட்டு கவனிக்கிறான் ஷொராப் ஒரு மாஸ்க்குள்ளே உட்காந்துட்டுருக்கிறது, அமைதியாக ஏதோ யோசிச்சுட்டு உட்காந்துட்டுருக்கான். அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் பக்கத்தில் அமீர் போய் உட்காடுறான். அவனை பார்த்த உடனே ஷொராப் அவன்கிட்ட சில குவஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறான். இதோ ஷொராப் அமீர்கிட்ட கேட்ட கேள்விகள். நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை மிஸ் பண்ணுறீங்களா? நான் என் அம்மாவை பார்த்ததில்லை, அப்பா இப்போ தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாங்க. ஆமாம், அப்பாவை மிஸ் பண்ணுறேன், சம்டைம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகவே மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு உங்கள் அப்பா முகம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஷொராப் கேட்குறான். அமீர் அவங்க அப்பா எப்படி இருந்தாருன்னு யோசிச்சு பார்க்குறான். ஆமாம், ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்னு அமீர் சொல்கிறான். எனக்கு என் அப்பா அம்மா முகம் மறந்துட்டு இருக்கு, இது ரொம்ப தப்பா அப்படின்னு சொல்லி அமீர் கிட்டே கேட்குறான். இல்லை ஷொராப், அது தப்பே இல்லை, நேரங்கள் அது நம்மளுக்கு செய்யும் அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஷொராப் அழ ஆரம்பிக்கிறான். அமீர் ஆகா, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கண்டிப்பாக ஷொராப் கேளு அப்படின்னு அமீர் சொல்கிறான். சாமி என் மேலே ரொம்ப கோபமாக இருப்பாங்கல்ல, சாமி என்னை வந்து தண்டிப்பாங்கல்ல, என்னை ஹெல்ல போட்டுருவாங்கல்ல, நான் அந்த மனுஷனை அடித்ததுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை ஷொராப், நீ பண்ணது தப்பே இல்லை, சாமி உன் மேலே சந்தோஷந்தான் படுவாங்க, உன் மேலே கோவம்லாம் பட மாட்டாங்க. அப்பாவும் என் மேலே ரொம்ப கோபமாக இருப்பாங்கல்ல, அப்பா சொல்லுவாங்க கெட்டது பண்ணாலும் நம்ம அந்த பர்சனுக்கு கெட்டது பண்ணக்கூடாது, ஏன்னா கெட்ட மனுஷங்க கூட சம்டைம்ஸ் நல்லவங்களாக மாறுவாங்க அப்படின்னு அப்பா சொல்லியிருக்கிறதா ஷொராப் அமீர்கிட்ட சொல்லுவாங்க.
உங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சுரா, நீ என் உயிரை காப்பாற்றிருக்க காபூலில். உங்கள் அப்பா கண்டிப்பாக உன் மேலே சந்தோஷம்தான் படுறாங்க, ப்ரௌடாகவும் இருப்பாங்க அப்படின்னு அமீர் சொல்கிறான். அமீர் சுறாவை அவன் பக்கத்தில் அணைச்சிக்கிறான். இதுதான் சரியான நேரம், சுறாப் கிட்ட இதை நான் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறான். உனக்கு என் கூட யூஎஸ் வரதுக்கு இஷ்டமா அப்படின்னு சுறாப் கிட்ட கேட்குறான். சுறாப் எதுவும் சொல்லாமல் அமீரோட மார்பிளை சாஞ்சு அழுதுகிட்டே இருக்கான். அந்த ராத்திரி இப்படியே போகுது. ஒரு வாரம் ஆகுது, ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கவே இல்லை. அமீர் சுறாபை அந்த வாரம் ஒரு பிக்னிக் ஸ்பாட் கூட்டிகிட்டு போகிறான் இஸ்லாமாபாத்தில். சுறாப்புக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக அந்த இடத்துல சுற்றிட்டுருக்கான். அவங்க ரெண்டு பேரும் ஒரு பெஞ்சில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போது அமீர் அறியாமல் ஒரு விஷயம் சுறாப் கிட்ட சொல்கிறான். நானும் உங்கள் அப்பாவும் பிரதர்ஸ், ஹாஃப் பிரதர்ஸ், அதாவது எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே அப்பா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருந்த சுறாப் அவன் சாண்ட்விச் கீழே வச்சுட்டு ஒரு நிமிஷம் அமீரை அப்படியே பார்க்குறான். ஆனால் அப்பா என்கிட்ட அவருக்கு ஒரு பிரதர் இருக்கிறதா சொன்னதே இல்லையே அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அவங்கிட்ட யாருமே சொன்னதில்லை, சொல்லப்போனால் என்கிட்டயுமே யாரும் சொன்னதில்லை, நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஏன் உங்கள் கிட்டே இருந்து இந்த விஷயத்தை அவங்க மறைச்சாங்கன்னு சொல்கிறார் கேட்குறான். இந்த கேள்வி எனக்கும் இருந்தது. ஆனால் அவங்க ஒரு ரீசன் என்கிட்ட சொன்னாங்க, அந்த ரீசன் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. மேபி நம்ம இப்படி வச்சுக்கலாம், அவங்க மறைச்சதுக்கு காரணம் நானும் உங்கள் அப்பாவும் பிரதர்ஸாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ என்னவோ. சுறாப் ஹாசனோட பையன் இப்போ நான் சொல்லி தான் அவங்களுக்கு தெரியணுமா? ரஹீம் கான் ரொம்ப உறுதியாக நம்பினார் அமீரால் மட்டும்தான் இந்த விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்னு, அதாவது சுறாபை ஆப்கானிஸ்தான்லேருந்து கூட்டிகிட்டு வர்றது. ஏன்னா ரஹீம் கானுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அமீர் இன்னும் ஹாசனுக்கு சின்ன வயசில் பண்ண அந்த தப்புலேருந்து அவன் வெளியே வரலன்ட்டு. இதெல்லாம் எப்போ அமீருக்கு தெரியும்னா, ஃபரீத் வந்துட்டு அமீர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தாங்கல்ல ரஹீம் கான் கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில், அந்த லெட்டரில் ரஹீம் கான் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நீ ரொம்ப சின்ன வயசில் பண்ண தப்பு அமீர், இன்னும் அதை நினச்சி நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்காத, உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது கூடவே ரஹீம் கான் சொன்ன அவன் ஃபர்ஸ்ட் காலில் தேர் இஸ் அ வே டு பி குட் அகெயின், இந்த ரெண்டு விஷயமும் அவன் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் தான் அவன் சுறாபை யூஎஸ் கூட்டிகிட்டு போகிறதுக்கு டிசைட் பண்ணுறான். இப்போது அமீருக்கும் சுறாப்புக்குள்ளேயே ஒரு அழகான பாண்ட் ஒன்று உருவாகிட்டு இருக்கு. அமீரால் அதை ரொம்ப நல்லா உணர முடியுது. இருந்தாலும் அமீர் கேட்ட கேள்விக்கு சுறாப் இன்னும் பதில் சொல்லியிருக்க மாட்டான். இன்றைக்கி கேட்கணும் அப்படின்னு சுறாபை கூப்பிட்டு கேட்குறாங்க. நான் அன்றைக்கி மாஸ்கில் உனக்கு என் கூட யூஎஸ் வரதுக்கு இஷ்டமானு சொல்லி கேட்டேனே, அதை பற்றி யோசிச்சியா அப்படின்னு அமீர் கேட்குறாங்க. சுறாப் இப்போ சொல்கிறான், உங்களுக்கு ஒருவேளை என்னை பார்த்துக்கிறதுல டயர்டோ இல்லை போர் ஆகிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, இல்லாட்டி உங்கள் ஒய்ஃப்க்கு என்னை பிடிக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். அமீர் கண்டிப்பாக இல்லை சுறாப், எனக்கு எப்போவுமே அப்படி தோணாது, அந்த மாதிரி போரும் ஆக மாட்டேன் உன் மேலே. அண்ட் என்னை நம்பு, சுறாயாக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், அவள் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் உன்னை லவ் பண்ண போகிறா, கண்டிப்பாக பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி சுறாப் மறுபடியும் யோசிக்கிறான். கூடவே இன்னொரு க்வெஸ்டனும் கேட்குறான், எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள் என்னை எந்த ஆர்ஃபனேஜ்னும் சேர்க்க மாட்டீங்க யூஎஸ்லன்னு, என்ன உங்கள் கூட தான் வச்சுப்பீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அமீர் ப்ராமிஸ் பண்ணுற நான் நீ எங்களோட தான் வாழ போகிற, உனக்கு கண்டிப்பாக எந்த ஆஃபனேஜ்லையும் சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறான். இப்போது சுறாப் நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லி மண்டையாட்டுறான். சுறாபை யூஎஸ் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அமீர் எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில் முதல் வேலையாக சுறாய்க்கு ஃபோன் பண்ணி இங்கே நடந்துகிட்ருக்க எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். சுறாயா வேறு யாரும் இல்லை, அமீரோட ஒய்ஃப். யூஎஸ்லேருந்து வந்த நாள்லேருந்து அமீர் சுறாயாவுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கவே மாட்டான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணி இங்கே நடந்துகிட்ருக்க எல்லா விஷயமும் சொல்கிறான். சுறாயாவுக்கு ரொம்ப ஹாப்பி, சுறாபை எப்போ பார்க்க போகிறோன்ட்டு ரொம்ப ஆவலோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அமீர் ஒரு லாயரையும் புக் பண்ணுறாங்க. இந்த லாயர்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியுது சுறாபை யூஎஸ்க்கு அவ்வளோ ஈஸியாக கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு. இவங்கக்கிட்ட ப்ராப்பரான பேப்பர்ஸ் இல்லை சுறாபை யூஎஸ் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. இந்த லாயர் ஒரு ஐடியாவும் கொடுக்குறாங்க. அந்த ஐடியா படி நீங்கள் பண்ணிங்கன்னா சுறாபை ஒரு கொஞ்சம் நாளில் கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா, சுறாபை பாகிஸ்தானில் ஒரு ஆர்ஃபனேஜில் சேர்த்துட்டு போங்க, அந்த ஒன் இயரில் நம்ம வந்து சுறாபுக்கு தேவையான எல்லா பேப்பர்ஸும் ரெடி பண்ணிடலாம், அப்புறம் நீங்கள் சுறாபை கூட்டிகிட்டு போகிறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு அந்த லாயர் சொல்கிறாங்க. இந்த விஷயத்த அவன் ரொம்ப யோசிக்கிறான், இதை எப்படி நம்ம சுறாப்கிட்ட சொல்கிறது, ஏன்னா நம்ம ஏற்கனவே சுறாப்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் அவனை எந்த ஆர்ஃபனேஜ்லையும் சேர்க்க மாட்டோம், நம்மளோட தான் கூட்டிகிட்டு போக போகிறோம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஈவினிங் சுறாபை கூப்பிட்டு சொல்கிறான், சுறாப் நீ கண்டிப்பாக எங்கூட யூஎஸ் வரதா போகிறான், ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறான் சுறாப்.